வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிருஷ்ணா. இன்னைக்கு செம்ம ஜாலியான நீங்க சிரிச்சு ரசிக்க கூடிய ஒரு கதையை தாங்க கொண்டு வந்திருக்கேன். இதுல ஹீரோ எல்லாம் கிடையாது, ஹீரோயின் மட்டும்தான். அதுவும் ஒன்னு இல்லை, ஏழு பேரு. இவங்க எல்லாருமே ஹை ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க. இப்ப எல்லாம் வயசாகி போய் கல்டு கட்டையா இருக்க, அதுல உறுத்திக்கு மட்டும் கேன்சர் வந்து இறக்கம் தருவாக்கி போகும்போது நம்ம மறுபடியும் எல்லாரும் ஒன்னா சந்திரிக்கணும்னு ஆசைப்படுறா. அதுக்காக நம்ம ஹீரோயின் எடுக்கிற முயற்சி தாங்க இது. இது ஒரு சீரியஸான கதை தானே, ஆனா முழுக்க முழுக்க காமெடிய நிரப்பி வச்சிருக்கேன் இங்க மக்களே. சீரியஸான சீன்ல கூட காமெடி பண்ணி நம்மளை சிரிக்க வச்சு படம் முடியும் போது நாமளே இப்படி சந்திச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோண வைக்கும்னா பாத்துக்கோங்க. சோ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்க. முக்கியமா லைக் பட்டனை தட்டி விடுங்க, அப்பதான் நீங்க பார்த்த மாதிரி எல்லாரும் நம்ம வீடியோவை பார்க்க முடியும். 2011 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட பேரு சன்னி. சோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் தமிழ். படத்தோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஆளு அவங்களோட வீட்டுக்காரர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க எந்திரிச்சு அலாரம் ஆஃப் ஆன்ட்டு அவருக்கு தேவையான எல்லா சமையலும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவங்களோட பேரு நாமி. கூடவே இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டு புருஷனை ஆபீஸ்க்கு அனுப்பிச்சு விட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட மதிய நேரத்துல உட்காந்து சாப்பிடும் போதுதான் கீழே ஸ்கூல் பொண்ணுங்க போயிட்டு இருப்பாங்களா, அதை பார்த்ததுமே இவளுக்கு ஏத்த ஒரு வகையான ஆசை. பின்ன அதையெல்லாம் ஒரு கனா காலங்கள் இல்லையா. அதன் பிறகு இவன் அங்கிருந்து கிளம்பி டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு வரா. ஏன்னா இவளோட அம்மா இங்க தான் இருக்காங்க. கொஞ்சம் மனநிலை பதில் சொல்லுது. கையை நீட்ட
ஹீரோயின் எதிர்க்கிறன பேக கீழே போட்டுருவா பாருங்க, இவளுக்கு சிரிப்பு தாகல. அதை பொறுக்கிறன்ற பேர்ல முன்னாடி பொறுக்கிக்கிட்டே போக போக ஹாஜுனுக்கு சிரிப்பு தாங்கலங்க. பின்ன இவன் ரியாக்ஷன் எல்லாம் அந்த அளவுக்கு காமெடியா இருக்குமே. அதுலயும் அங்கொருத்தி வேற முறைச்சுக்கிட்டே உட்காந்துருக்க, நம்ம ஆளு லேசா சிரிக்கும் அடைச்சே போடு எட்டன்னு சொன்னதுமே ஆளு சைலண்டா ஒதுங்கி போயிடுறாங்க. அதன் பிறகு லஞ்ச் பிரேக் வர அவ்வளவு என்ன ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றீங்க. இதுல வேற நம்ம ஹீரோயின் சாப்பாடு கொண்டு வரலையா, இவ கேன்டீன்ல வந்து நின்னு பேனு பாத்துக்கிட்டு இருக்க ஹாஜுன் வந்து இவளை கையோட இழுத்துக்கிட்டு போறாங்க. கூடவே இந்த இடத்துல ஜீனி அப்படின்ற ஒரு புது கேரக்டர் என்ட்ரி கொடுக்குது. இவளோட அப்பா ப்ரொஃபசர், அடுத்து இந்த கண்ணாடி போட்ட அப்பா விஜிஎம், அவளோட அப்பா டென்டிஸ்ட். அது மட்டும் இல்ல, நாங்க எப்பவுமே அவ்வளவுதான் சாப்பாடு வாங்க அனுப்புவோம், ஏன்னா அவகிட்ட தான் நீளமான குச்சி இருக்குன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. நீளமான குச்சியா அப்படின்னு கேட்டு வாய முடியல. அந்த பக்கம் வாங்க இருக்கிற எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு இருப்பா பாருங்க, ஒரு நீளமான குச்சியை வச்சுக்கிட்டு. அது சரி, சொல்ல போனா நம்ம ஸ்கூல்ல இருக்கிற ஒரு அராத்த கும்பல்ல இதுவும் ஒருத்தன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இங்க ஒருத்தி அழகு போட்டியா அழுகிற அளவுக்கு ஒருத்தி வந்துகிட்டு இருக்கா பாத்தீங்களா, இவளோட பெரிய சாங்மி. சொல்ல போனா ஃபியூச்சர் கொரியா அப்படின்னு தன்னை தண்டரா போட்டுக்கிட்டு இருக்கிறா, அது வேற விஷயம். அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரும் ஹீரோயினோட ஷூவை பார்த்துட்டு என்ன ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன் நைட் போடலையா அப்படின்ற மாதிரி லேசா கேட்க, அன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு வந்து மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருக்கா. என்னாச்சு, ஆல் கிளாக்கு வால் முளைச்ச மாதிரியே மும்முனு தொங்க போட்டுட்டு இருக்கிற மூஞ்ச பாருறா கண்ணா. அதெல்லாம் போக போக சரியா போயிடும். புது ஸ்கூல் எப்படி இருக்குதுன்னு இவங்க அப்பா அம்மாவே இவளை பிடிச்சி கலாய்க்க, எனக்கு புது ஷூ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வடம் பிடிச்சிட்டு இருக்கா. சோ இந்த படம் நடக்கிற காலகட்டத்துல சவுத் கொரியா ஆண்டுகிட்டு இருந்தது ஒரு டிக்டேட்டர், அதாவது சர்வாதிகார ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு வைங்களேன். அவங்களுக்கு கீழே தான் இவளோட அப்பாவும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவங்க அண்ணன் முதல்ல அந்த டிக்டேட்டருக்கு கீழே அடிமையா வேலை செய்யறது விடுங்கன்னு சொன்னதும் இவங்க அப்பா பிடிச்சி கெட்ட வார்த்தையில் திட்டி விட்டுறாருங்க. உனக்கு என் காசு வேணாம்னா ஒழுங்க நீயோ போய் சம்பாரிச்சு தின்னுக்க, அதையும் மீறி உனக்கு ஏதாவது வேணும்னா வீட்டை விட்டு வெளியே போடான்னு அசிக்கமா சொன்னதும் அதனால எதுவுமே வாய் பேச முடியல. இப்போ திடீர்னு குறுக்க போந்த பாட்டி சம்பந்தமே இல்லாம கோமாளிக்கு கோமாளி வேஷம் போட்டா கோமாளி மாதிரி இல்லாம உங்க அப்பா மாதிரியா இருப்பான், இவனை தெருவில் போற தெருநாய் கூட சண்டை போட்டு தெருவில் விழுந்த பண்ண தெரு தெருவா அணைஞ்சு தின்ன வந்தானா உங்க அப்பா, மீன்ல விழிச்ச மீன் பொம்மை மான்ல விழிச்ச மான் பொம்மை உங்க அப்பா பொம்மை ஒரு எதிர்க்காத பொம்மைன்னு சொன்னதும் இவங்க எல்லாரும் பேனு பார்த்ததும் ஆத்தாடி மவளே எனக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போடுறியாமா அப்படின்னு டிஃபன் பாக்ஸ் நீட்டு வைக்க பாருங்க. மறுநாள் ஹீரோயின் கிளாஸ் போகும்போது நம்ம ஜாங்மி இருக்கா பாத்தீங்களா, அவளை எலிபூட்டு மிஸ் கேள்வி கேட்க, ஏன் மிஸ் எனக்கு வாயில தான் வடை சுட தெரியும், வடை சட்டியில சுட தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா மிஸ், என்கிட்ட கேள்வி கேட்டு கேள்வியை எதுக்கு மிஸ் வீணடிக்கிறீங்கன்னு சொன்னதும் சரி ஓகேடி உலக உரண்டா தெரியாதனமா கேட்டான் உக்கார், அப்புறம் நாமி நீ எந்திரிச்சு இங்க என்ன எழுதிருக்குதுன்னு படின்னு சொன்னதும் இவ அப்படியே படிச்சு காமிக்க, கிளாஸ்ல இவ தான் டாப்பரா இருந்திருப்பா போல, அதாவது பழைய ஸ்கூல்ல இவ தான் டாப்பரா இருந்திருப்பா போலங்க. இவங்க எல்லாரும் அடிக்கடி வருவாங்க. இவை எடுத்து பேச அடுத்த சீன் நம்ம ஹாஜுனை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருப்பா பாருங்க, சீரியஸான சீனா இல்ல அழுகிற சீனானே தெரியல, ஆனா பாக்குறதுக்கு செம்ம காமெடியா இருக்கு இவளோட ரியாக்ஷன். அட இந்த அராத்த கும்பல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட தூக்கி ஓரமா உட்கார வச்சுட்டு இவ பெட்ல பொறுத்துக்கிட்டு செம்ம ஜாலியா பழங்கள் எல்லாம் தின்னுட்டு இருக்காங்க. வெட்டி கொடுக்கறது யாரு, நம்ம ஹீரோயின் தான். அது சரி உன் ஃபேமிலில இருந்து யாரும் வரலையான்னு கேட்க, எனக்கு எங்கடியே குழந்தை இருக்கு, குழந்தைங்க இல்லைனாவே டிவோர்ஸ் ஆன புருஷன் முன்னாடி யாரோ மாதிரி தானே, அதெல்லாம் விட்டுதல்ல. சரி இன்சூரன்ஸ் ஏஜென்ட் உனக்கு தான் பல பேர் தெரியுமில்ல, எனக்கு ஏதாவது ஒரு செம்ம ஃபிகர் உஷார் பண்ணி கூட, ஆளு சும்மா கட்டு முஸ்தானா இருக்கணும், நான் சாகர வரைக்கும் அவங்க கூட டேட்டிங் பண்றேன்னு சொன்னதும் ஏ ஏண்டி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, ஆளு இருக்கா ஆனா நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு ஜாலியா பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளவு ஒரு பேஷண்ட் மாதிரியா பாக்கலன்னா பாத்துக்கோங்க. அதன் பிறகு இவங்க ரெண்டு பேரும் கார்ல போகும்போது சரி நம்ம டீம் சேர்ந்து மத்தவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது ஏதாவது ஒரு வழி இருக்குதான்னு கேட்ட குடும்பக்கு அடுத்த சீனியர் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம சுலபமா கண்டுபிடிச்சிடலாம், பேரு மட்டும் சொல்லுங்க, அவங்க பேரு மாத்தாம இருந்தாங்கன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லும் போதே பின்னாடி இருந்த இவனோட அசிஸ்டன்ட் டமால்னு எதையோ கீழே போட நம்ம சின்சியரா பேசிட்டு இருக்கும்போது இவனுக்கு டிஸ்டர்ப் பண்றதே வேலையா போச்சு. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த அப்பாவி பிள்ளைய ஒத்து பொத்துன்னு பொத்துவான் பாருங்க. அடோ கொலகார பாவி பாவி ஹீரோயின், ஏண்டி உண்மையாலுமே இதுக்கு அவன் சரிப்பட்டு வருவானான்னு கேட்க, கண்டிப்பா சரிப்பட்டு வருவான், இவன் தானே என்னையும் என் புருஷனையும் கண்டுபிடிச்சது, எது
பொன்னியும் புருஷனியுமா? ஆமாண்டி, நாங்க கடங்காரங்க இருந்து ஒளிஞ்சிருக்கும் போது இவன் தாண்டி எங்களை கண்டுபிடிச்சா அப்படின்னு இவன் சொன்ன உடனே நம்ம ஹீரோயினோட ரியாக்ஷன் பாக்கணுமே. அட விட்டுத்தல்றி, நமக்கு இப்போ மிஷன் தான் முக்கியம், சன்னியை கண்டுபிடிக்கிறதா முக்கியம். என்ன ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி, ஆனா பக்கவா வேலை நடக்கும்னு சொல்ல. அடுத்த சீனே பார்த்தா ஹீரோயின் அவ பொண்ணுக்கு சாப்பாடு ஓட்டுறதுக்கு போராடிட்டு இருக்கா. என்ன சீக்கிரமா எழுப்ப பாட்டீங்களா, உங்களால தான் நான் லேட்டா கிளம்புறேன், ஸ்கூலுக்கு போய் செம்மையா திட்டு வாங்க போறேன்னு செம்ம அலப்பறம் பண்ணிக்கிட்டு இருக்க. இவ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் இவ சின்ன வயசுல இதையே பண்ணது இவளுக்கு மறுபடியும் ஞாபகம் வருது. அவ எல்லாருமே சின்ன வயசுல அப்படித்தான பண்ணிருப்போம். ஒன்னா ரெண்டா நாளா தூங்கி எந்திருக்கிறதே 8 மணிக்கு தாங்க. அப்படின்னா ஸ்கூலுக்கு எவ்வளவு சீக்கிரமா போயிருப்பேன்னு பாத்துக்கோங்க. அட இது கூட பரவாயில்லைங்க, ஸ்கூல் பேக்கு பதிலா இவ அப்பாவோட டூல்ஸ் பேக்க தூக்கிட்டு போவா பாருங்க. இந்த மனுஷனுக்கு என்னத்த சொல்றதுனே தெரியல. சோ கிளாஸ் முடிஞ்சதும் அடியே இன்னைக்கு ஒரு செம்ம ஃபைட் காத்துக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு வச்சு செய்யறோம், எல்லாரும் ஆயுதங்களை எடுத்துட்டு வந்துட்டீங்களேன்னு கேட்க ஒருத்தி கூட எடுத்துட்டு வரலன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாளுங்க. ஆடா பாவிகளா, என்னடி இப்படி பண்ணி விட்டீங்க, இப்ப நம்ம ஆயுதத்துக்கு எங்க போறதுன்னு இவளுக்கு பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் லேசா கழுந்துக்கு பாக்கும்போது திடீர்னு இவளோட பேக்ல இருந்து ரிஞ்சு விழுவும் பாருங்க. இவளுக்கு எல்லாரும் உத்து பாக்க, அடுத்த சீனே இவளையும் கூட்டிட்டு ஃபைட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க பாருங்க. இவளுக்கு நடக்குது. சரி, அந்த சன்னி யாருன்னு கேக்குறீங்களா? வேற யாரும் இல்ல, இவங்க குரூப்போட பேரு தான் அது, 7 பேரு கொண்ட குரூப். இவங்களோட முதல் லெட்டர்ல கூட்டி பாத்தீங்கன்னா சன்னி அப்படின்ட்டு வரும், அதுதான் ஹீரோயினாவ பாருங்க. கிட்டுக்கிட்டு பயந்துகிட்டே நடுங்க இருக்க. இவங்க கேங்ல இருக்கிற சுஜின்னு ஒரு பொண்ணுக்கு மட்டும் ஹீரோயினை சுத்தமா பிடிக்கல. நீ எதுக்கிட்ட இங்க வந்தன ஒரு மாதிரியா பேசுறா? ஆனா இவளுக்கு இருக்கிற பயம் போக்குறதுக்காக நம்ம ஜாங்மி கிட்ட, ஏ ஆத்தா சாப்பிடறதுக்கு ஏதாவது வச்சிருக்கியான்னு கேட்ட குடும்பக்கு. அண்ட் என்ன பார்த்தா என்ன நடமாடுற, டிஃபன் கடை மாதிரியா இருக்குது, பேசாம வாடின்னு சொன்னதும் தலையில ஒரு மினி ஹோட்டலே வைக்கலாம். சரி ஓகே சொன்னோம்னா நம்ம வாயிலே அடிப்பாங்கிட்டு ஐலண்டா இங்க ஸ்பாட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. நீ கூட நினைக்கலாம் ஓகே இது ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் சம்பவமா இருக்க போகுது, அடிச்சுக்கிட்டு நொறுக்கிக்க போறாங்கன்னு. ஆக்சுவலி இது ஆக்ஷன் சம்பவம் தான், ஆனா இது நீங்க நினைக்கிற மாதிரியான சம்பவங்கள் இல்ல. என்னடான்னு கேக்குறீங்களா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் கை சண்டை போட்டுக்கு போறது இல்ல, வாய் சண்டை போட்டுக்கு போறாங்க, அதாவது கெட்ட வார்த்தையில திட்டிக்கு போறாங்க. அதுதான் இந்த சண்டையே. ஆப்போசிட்ல இரு, அடியே கட்ட குரல் கவிதா, என்னடி உங்க கேங்குக்கு ஒரு வைப்ரேஷன் மிஷினை கூட்டிட்டு வந்திருக்க, அதை பாரு எப்படி நடுங்கி இருக்குதுன்னு, பார்த்து உங்களையும் சேர்த்து நடுங்க விட்டுற போறான்னு சொன்னதும் ஹாவாங்க. அடியே நாயினக்கன மூஞ்சி, நீ இந்த பேய்களை பத்திலாம் கேள்விப்பட்டிருக்கியா? அவளுக்கு அதுதான் பிரச்சனை, அவளுக்குள்ள ஒரு 30-40 பேய் குடியிருக்குதான், அடிக்கடி அப்பப்ப வந்து எட்டி எட்டி பாத்துட்டு போகுமாமா. அவளை பார்த்தா லேசா எனக்கே பயம் வரும். இப்ப பாரு அவ பயங்கரமா நடுங்கிட்டு இருக்கிறாளா, நீ நினைக்கிற மாதிரி இந்த ஒண்ணு நடுங்குற கேஸ் இல்ல, அந்த ஆத்மா அந்த பேயை கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்குள்ள இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு. முழுசா வந்துட்டா அவளை தான் எல்லாருமே தெரிச்சிருவாங்கன்னு சொன்னதும் ஆப்போசிட் லீடருக்கு இது மேல நம்பிக்கை இல்லைன்னாலுமே பேயி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது லேசா யாருக்கா இருந்தாலும் வைத்த கலக்க தானே செய்யும். என்னதான் லேசா பயந்தாலும் யாராவது ஒருத்தர் போங்கடி, அவ பரம்பரைய குழி தோண்டி எடுத்து திட்டுக்கிட்டின்னு சொன்னதான் ஒரு குட்டி முன்னாடி வந்து நிக்கிறா. நம்பாளுங்களையும் ஒருத்தி முன்னாடி வந்து நின்று, ஏ குமரிமுத்து தங்கச்சி, உனக்கும் குதிரசாணிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது, அது என்னன்னு தெரியுமா? குதிரசாணி கொஞ்சம் அழகா இருக்கும்னு சொன்னதுமே இவளுக்கு செக்க பல்ப் ஆகுதுங்க. ஓஹோ அப்படி வரீங்களா? ஏன்டி இந்த பேச்சு பேசினா உங்க அப்பா உன்ன விட்டுட்டு ஓடாம என்னடி பண்ணுவான்? உங்க அப்பா மட்டும் இல்ல வீட்டுல இருக்கிற எல்லாம் கழுடு கட்டையெல்லாம் எந்திரிச்சு ஓடி போயிரும்னு சொல்லிவிட்டு இவ பாட்டுக்கு கெட்ட வார்த்தையில் திட்ட ஆரம்பிக்க பீப் சவுண்ட் தான். ஓடிங்க ஹீரோயின் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நம்ம ஆளுங்களே மறந்து போயிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. ஹீரோயின் சரி எனக்கு பசிக்குது ஏதாவது சாப்பிடுவோமான்னு கேட்க அடுத்த சீனே வீட்டுல போந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து நம்ம ஜாங்மியோட வீடு, கட்டுக்கோப்பு இல்லாத காட்டு பண்ணி ஆடு நாங்களா சும்மா பின்னி பின்னிங்கிற மாதிரி இவங்களுக்கு எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்க. என்னத்த கொடுமையே சொல்றது, அந்த நேரத்துல இவளோட அண்ணன் கரை ஒருத்தர் வர இவன் முடிஞ்ச க்ளோஸ் அப்ல பாத்துட்டு பயப்புல பீதி ஆயிருது. அவனும் ஸ்கூல் போறதை விட்டு விட்டு பசங்களை கூட்டிட்டு பார்ட்டி பண்றதுக்கு தான் வந்திருக்கான். அப்பா அத்த ஊர்ல இல்லைன்னா போதுமே, வயசான ஆண்டி வச்சாலாம் பார்ட்டி பாடுனாலாம் பாட்டிங்கிற மாதிரி ஜாலியா போறது என்ஜாய் பண்றது படம் வரையறது போன்ல பேசுறது
போகுதுன்னு. அம்மா அடாவடிங்க, அட இது கூட பரவாயில்ல, இவங்க டீமுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு ரேடியோவில் கேட்டிருப்பாங்க போல. அந்த ரேடியோவில் இருக்கிற ஒருத்தன் வச்ச பேரு தான் சன்னி. இது எல்லாத்தையும் கரண்ட்ல இருந்த ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு, கூட சின்ன வயசுல இவ போட்டா பாத்தீங்களா யூனிஃபார்ம், அதை எடுத்துட்டு போட்டுக்கிட்டு வந்து நின்றுகிட்டு இருக்க, அந்த நேரம் பார்த்து இவ பொண்ணு வந்தது ஓடி போய் சோஃபா பின்னாலே ஒடிஞ்சுக்கிறா. அவ கிட்ட வந்து அம்மா யூனிஃபார்ம் போட்டுக்கிறத பார்க்க, இவ அவளை பார்க்க இந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. அந்த நேரம் பார்த்து போன் அடிக்க, எடுத்து பேசினா, ஒருத்தி நான் மிஸ் கொரியா வாங்க போறேன்னு சுத்திட்டு இருந்தால, அதாங்க எப்ப பார்த்தாலும் மேக்கப் போட்டுட்டு சுத்திட்டு இருந்தாலே, அந்த பாப்பாவ கண்டுபிடிச்சிட்டதா சொல்றாங்க. அப்புறம் என்ன அடுத்து செய்யணும், நம்ம ஜாங்மியும் ஹீரோயினும் அவளை போய் பார்க்க, ஆள் இன்னும் ரொம்ப டீசென்டா பேசுறா, இல்ல இவ வாய திறந்தாலே வாழமீனுக்கு வளங்கமீனுக்கு கல்யாணம், உங்க அப்பா அம்மாவை அப்படியே கொண்டு போய் சுடுகாட்டுல வைக்கணும்ன்ற ரேஞ்சுக்கு செம்மையா பேசுவா. ஆனா இப்ப இன்னும் ரொம்ப டீசென்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இவளை வாய திறக்க வைக்கிறதுக்காக நம்ம ஜாங்மி வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, என்னடி இன்னமும் மிஸ் கொரியா மிஸ் யூனிவர்ஸ் எல்லாம் ஆக போறேன்னு சீனா போட்டுக்கிட்டு இருந்த, வாழைப்பழ தோட்டம் வயசான ஆண்டி கூட ஓட்டங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கிராமத்துல வந்து செட்டில் இருக்க, என்ன கதைன்னு கேட்க, ஏய் வேண்டாம் பொறுமையா இருக்கேவா, என்ன தயவு செஞ்சு பேச வைக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நேரத்துல அவன் புருஷங்காரன் வேற வந்து இவளை கொஞ்சிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஸ்கூல் படிக்கும் போது நான் அப்படி நான் இப்படின்னா புருஷங்காரன் குர்த்தி வச்சிருப்பா போல. ஆமா ஆமா, உருளைக்கிழங்க உருவி தின்னது, கேரட்டா கரண்டி தின்னது, பீட்ரூட்டை பிச்சு தின்னது, அது இல்லாம பக்கத்து வீட்டு ஆயாவோட காதை கடிச்சு வச்சதுன்னு இவன் பண்ணாத சேட்டையே இல்லைன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு சிரிப்பு தாங்க முடியல. இருந்தாலுமே இந்த உலக அழகே காய் போடாட்டா, இந்த உள்ளூர் கலவையா புருஷக்காரனை சமாளிச்சு அனுப்பிட்டு இப்போதைக்கு என்னால ஹாங்ஜுவை பார்க்க வர முடியாது, சரியா எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு நானே பொறுமையா வரேன். அது சரி, என்ன எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்க, ஒரு டிடெக்டிவ் மூலமா தான் சொன்னதும், ஓஹோ உங்களுக்குலாம் அந்த அளவுக்கு போயிருச்சா, சரி ஓகே எனக்கு ஒருத்தனை தேட வேண்டியது இருக்குது, அந்த டிடெக்டிவோட கார்டு இருக்குதான்னு கேட்க, நம்ம ஜாங்மியும் கார்டு எடுத்து கொடுக்க, அடுத்த சீனே இவ அங்க இல்ல ஹீரோயின் தான் அங்க இருக்கா. அதாவது ஏற்கனவே டீம் மெம்பர்ஸ் எல்லாம் தேட சொல்லியிருந்தால, கூடவே பர்சனலா இன்னொருத்தனையும் தேட சொல்லியிருக்கா. அந்த நேரம் பார்த்து அவனோட அசிஸ்டன்ட் உருட்ட அவனை போட்டு சாத்து சாத்து சாத்தி விட்டு, மேடம் நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா, இன்னும் கிளம்பலையா, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, யூ போயா அந்த பக்கம் போயான்னு சிக்னல் கொடுத்துட்டு இருக்கிற அந்த ஆண்டி, ஆண்டியோ பொண்ணோ, அவ ஹீரோயின் போய் எட்டி பார்த்தா இது நம்ம உள்ள ஒரு கிளவி, ஏண்டி இங்க என்னடி பண்றேன்னு கேட்க, அடுத்த சீனே அடுத்த டிக்கெட்ட பார்க்க கிளம்புறாங்க. அதாவது நினைச்சுங்க இருக்கும்போது திடீர்னு ஹானு பின்னாடி வந்து இவனோட காதுல வாக்மேன மாட்டி விட, காலையும் சேர்த்து புடுங்கடி, இன்னைக்கு அவ்வளவு ஒரு வழி பண்ணாம விட கூடாதுன்னு கிட்ட வரும்போது பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா ஹானு வந்து நிக்கிறான். டேய் யார்ரா நீ, இது எங்க ஏரியா தெரியாதா உனக்கு, போடா ஒழுங்கா இங்க இருந்து போயிடுறா
என் பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னு தெரியுமான்னு இது ஒரு மிகப்பெரிய ரவுடியோட பேரை சொல்ல, ஓஹோ அந்த ரவுடியா, அது சரி, அவனுக்கு மூஞ்சில ஒரு மிகப்பெரிய தழும்பு இருக்குமே, ஞாபகம் இருக்குதா? அந்த தழும்ப போட்டதே நான் தான். இப்ப நீங்களாம் போறீங்களா இல்ல உங்க மூணு பேர்த்தோட மூஞ்சிலையும் பூரா ஒட்டுமான்னு கேட்டதுமே தலைவி செம்ம பீதியாகி, ஏய் வந்திருக்கடி போயிருவான், உனக்கு பயந்தெல்லாம் போகல, டோரிமான் போறதுக்கு நேரமாச்சுட்டு தான் கிளம்புறேன் பாத்துக்கோ அப்படின்னு சீனா போட்டு தப்பி பாப்பாருங்க. இவளுக்கு இதெல்லாம் தேவையா? அதன் பிறகு இவகிட்ட வந்து, ஆமா உனக்கு ஒண்ணும் ஆகலன்னு கேட்கும்போது, இல்ல இல்ல எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னதும் அப்படியே இவள பொடிநடையாவே வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அதுவும் போற வழியில மிலிட்டரி ஆளுங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இவ வீட்டுக்கிட்ட பக்கமா வந்ததும், சரி நீ வீட்டுக்கு போ, ஒருவேளை அவங்க மறுபடியும் பிரச்சனை பண்ணா நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லுன்னு சொன்னதுமே இவளுக்கு மறுபடியும் முகசா வைக்க, அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கை தட்டு வைக்க பாருங்க, சீரியஸா செம்ம ஜாலியா இருக்குங்க. அப்புறம் என்ன, இவளுக்கு குஷி தாங்கல, செம்ம ஜாலியா ஆடிக்கிட்டே வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தா போலீஸ்காரங்க வந்து மறுபடியும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு இவங்க அண்ணன் மேல ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த பாட்டி மாவை பார்த்து ஒரு பயமுல பதறவா பாருங்க, அதெல்லாம் அதுக்கு மேல காமெடியா இருக்குங்க. சொல்ல போனா அவனுக்கு ஏறின ஹார்ட் பீட் கீழே இறங்கவே இல்லையே. என்னடான்னு பார்த்தா இவங்க அண்ணன் கொரியாவை டிக்டேட்டர் தான் ஆண்டுகிட்டு இருக்கான், அவனுக்கு எதிராக குரல் கொடுக்கிற ஒருத்தன் தான் இவன். அதனாலதான் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடக்க போகுது. ஒருவேளை அங்க வந்து ஏதாவது பிரச்சனை ஆகி போச்சுன்னா உங்க பையனோட உயிருக்கு நாங்க உத்தரவாதம் இல்ல அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்கா மிரட்டிட்டு போயிட்டு இருக்கானுங்க. மறுநாள் போராட்டக்காரங்க எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆரம்பிக்க, நம்ம சன்னி டீம் என்னடா இங்க எதுக்கோ வந்துகிட்டு இருக்கிறாங்க, சொல்ல போனா ஷாப்பிங்க்கு வந்திருப்பாங்க போல. ஏண்டி இங்க வெளியே எப்படி பெரிய கலவரம் போயிட்டு இருக்குது, ஷாப்பிங் பண்றீங்களா ஷாப்பிங்? அந்த நேரம் பார்த்து இவங்களோட ஆப்போசிட் டீமு வந்த கொடுமைக்கு கொல்லாம கொல்லாம அடுத்தடியில இறங்க ஆரம்பிப்பாங்க பாருங்க. இந்த சீனம் வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. ஆசைய காத்துல தூது விட்டு போட சொன்னா சான்ஸே இல்ல, ஏன்னா அவங்களும் கட்டி பிடிச்சிதான் உருண்டுகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் க்ளோஸ் அப்லாம் காமிக்கிறதெல்லாம் சீரியஸா வேற மாதிரி இருக்குங்க. அட இது எல்லாத்தையும் கூட கொடுமை என்ன தெரியுமா, ரெண்டு பேரும் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது மிலிட்டரிக்கார கூட ஒருத்தி மல்லுகட்ட, அவன் இவளோட தலையை பிடிக்க, இவன் பக்கத்துல கூட தலையை பிடிக்க, இப்படியே இவங்க முடிய பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க, சீரியஸா வேற லெவல்ல இருக்கும். அப்போ ஒருத்தி ஹாஜுன் கிட்ட சண்டை வந்ததும் அவன் திருப்புன்னு பயந்து ஓடி போக, என்னடா பார்த்தா பின்னாடி ஒரு கூட்டம் வந்து இவளை பிடிச்சி டசுக்கு பாருங்க. ஐயோ ஐயோ, இதுல வேற ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தி கையை பிடிச்சி முருகனா, அவ ஜிம்னாஸ்டிக்ல எக்ஸ்பர்ட் போல, அவ கைய திருப்பி திருப்பி காட்டவும் என்னடி இவ வித்த காட்டிட்டு இருக்கறா, ஓங்கி கால்ல ஒரே எத்து. இத பாத்துக்கிட்டு பின்னாடியே வந்த ஹீரோயின் ஒருத்துக்கு மேல உலுக, இவளுக்கு கீழே மூணு பேர் கிடக்குறாங்க. இதுல கண்ணாடி பாப்பா வேற ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு மொத்து மொத்துன்னு மொத்திக்கிட்டு இருக்க, இவதான் நீளமான குச்சி வச்சிருக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சு. அவ மொத்து மொத்துன்னு மொத்திக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோயினை பாக்கணுமே, ஏதோ ஜாம்பி கூட்டத்துக்கு நடுவுல மாட்டினா கிடக்கா பேய் மாதிரி கத்திக்கிட்டு பயந்துகிட்டே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு பெத்த பிள்ளையோ, அட இது கூட பரவாயில்லைங்க, அங்க ஆர்மிக்காரங்க கிட்ட இருந்து ஷீல்டை பிடிக்க அப்படியே வெறு பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்தா ஆர்மிக்காரங்க புகை கொண்டு போற, அது இவ தூக்கி போட்ட ஷீல்டு மேல பட்டு ரிட்டர்ன் அவங்களுக்கே போயிட்டு அவங்க கதறிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க, சீரியஸா வேற மாதிரி. இதுக்கு மேல நம்ம ஹாஜுன் அடிக்க ஆரம்பிப்பா பாருங்க, இவளுக்கு முன்னாடி யாருமே நிக்கல, இவ அடிக்கிற அட்டியா பார்த்தா இந்த சிச்சுவேஷனுக்கு இவ தாங்க ஹீரோயின், நார்மல் ஹீரோயின் இல்ல ஆக்ஷன் ஹீரோயின். இதுல ஆர்மிக்காரங்க வேற நம்ம பொண்ணுங்களை பிடிச்சி ரகலை பண்ணுவோம், வேணும்னா ஒண்ணு ரகலை பண்ணலங்க, நம்ம பொண்ணுங்களையும் போராட்டக்காரங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்களை அடக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம ஹாஜுன் உள்ள பூந்து என்ன எத்து எத்தறான்றீங்க, அதுவும் தலை தலையா அடிச்சு ஒரு வழியா நம்ம பொண்ணுங்களை செக்யூர் பண்ணி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா அந்த ஆப்போசிட் குரூப் வாசமா மாட்டிக்கிட்டாங்க. அதன் பிறகு ஹீரோயின் வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தி வேற இனிமோ ரொம்ப வீரப்பா நின்றுட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் பாத்துட்டு யாருவே கஞ்சிய நாலு லோட்டா உள்ள இறக்கிட்டாளா, அநியாயத்துக்கு வரப்பா இருக்காளு, இந்த பக்கம் வந்தா இவங்க அண்ணங்காரன் வீட்டை விட்டு வெளியே போறான், சொல்ல போனா அந்த போராட்டத்துக்கு நிரந்தரமா போக போறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கிளம்பி போக, கூடவே அந்த பொண்ணு சேர்ந்துதான் போறா. இதுல வேற இவன் தங்கச்சிக்கு அட்வைஸ், நான் இல்லாத பொண்ணு நீதான் வீட்டை பத்திரமா பாத்துக்கணும், உன் பாட்டியை நல்லபடியா பாத்துக்கோன்னு வேற சொல்லிட்டு போக, சடனா இவன் மூஞ்ச க்ளோஸ் அப்ல பாத்துட்டு திடீர்னு பயந்து போய் கீழே விழுவா பாருங்க. ஐயோ அதெல்லாம் வேற மாதிரி, இந்த அளவுக்கு பயப்படுற எப்படிங்க போராட்டத்துல கலந்துக்குவான், அட பாவி மகனே. அதன் பிறகு அப்படியே கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்தா, நம்ம ஆளுதான் சின்ன வயசுல போராட்டத்துக்கு போயிட்டானே, அது எல்லாம் முடிஞ்சு இப்போதான் நம்ம ஆளு விடுதலை ஆயிருக்கான், கூடவே ஹீரோயின் தான் இங்க இருக்கா, அண்ணங்கார என்னமா நல்லா இருக்கியா, என்ன என்னாலதான் உன்ன மாதிரி ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது, எல்லாம் காலம் கடந்து போச்சு, நீ போய் உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருன்னு சொல்ல. அடுத்த சீனே ஹீரோயின் ஹாஜுங்க உட்கார வச்சு படம் வரைஞ்சிட்டு இருக்கா, நம்ம ஆள் தான் டிராயிங்ல கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆச்சு. அந்த நேரம் பார்த்து நம்ம உள்ளூர் கிளவி வந்து, நம் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு பைப்ல ஓவரா ஒப்பாரி வைக்க, இந்த இடத்துல ஒரு அடல்ட் காமெடி
மாதிரி ஒன்று வரும், அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வாழைப்பழத்தை பிடிச்சி அந்த வாழை வளர்ப்பாங்க. ஸோ கட்டே இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கும்போது ஒரு சந்தில வச்சு சில ரவுடி பொண்ணுங்கலாம் இவளை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் இவ டக்கு டக்குன்னு இறங்கி போக உடனே அவளுக்கு எல்லாரும் ஓடி போயிடுறாள். பாப்பா யாருமா அவங்க, எதுக்கு ஒன்ன போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க? ஆமா உங்ககிட்ட சொன்னா மட்டும் என்ன பண்ணுவ, உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுல்ல, பேசாம போ அப்படின்னு இவ கோச்சுக்கிட்டு போக. இதுல இருந்தே தெரியுது அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரு நல்ல உறவு அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லைன்னு. அப்புறம் என்ன, அடுத்த நாள் இவங்க நாலு பேர் ஒன்னா நிக்க என்னடா கதைன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் மட்டும் ஸ்கூல் கட்டப்ல வந்திருக்கா. சரி இவங்க எல்லாரும் சம்பந்தமே இல்லாம பார்க்ல என்ன பண்றாங்கன்னு யோசிக்கும் போதுதான் தெரியுது, நேத்து நைட்டு ஹீரோயினோட பொண்ணை டீஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அவளுக்கு எல்லாரும் இங்க இருக்க நம்ம ஹீரோயின் அவங்க தானே செய்ய காமிக்க, நம்ம ஆளுங்க ஸ்லோ மோஷன்ல நடந்து போவாங்க பாருங்க, சீரியஸா செம்ம கெத்தா இருக்குங்க. இதுல ஹீரோயின் முன்னாடி போக நீ எங்க போறன்னு ஹாஜரும் முன்னாடி போய் எத்து விடுவா பாருங்க. ஐயோ ஐயோ இதுல இவங்களும் ஒரு பக்கம் களத்துல இறங்க செவ்வா ராவடிங்க, என்ன அடி உழுவுதுன்றீங்க அவங்களுக்கு. ஆனா இதுல கொடுமையான விஷயம்னா இவங்க எல்லாம் யாரு, எதுக்கு நம்மளை போட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமே அந்த ஸ்கூல் பொண்ணுங்களுக்கு தெரியாது. அதுவும் நம்ம ஹீரோயின் எல்லாம் பறந்து போய் ஷாட்டு போட ஹாஜன் ஒரு பக்கம் போட்டு அடி அடி நடிச்சுட்டு இருக்க, அதுல ஒருத்துக்கு கழுத்து உடைச்சு போச்சுட்டு ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் வாங்க பாருங்க. ஐயோ ஐயோ சரி ஓகே அடிச்சு போட்டுட்டு இவங்க எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது, போலீஸ் அழகா வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சரி அரெஸ்ட் பண்ணி கார்ல கூட்டிட்டு போறாங்களே, கொஞ்சமாவது ஒரு சீரியஸ்னஸ் ஒரு பயம் இருக்க கூடாது. ஏண்டி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இப்படி இருக்கிறது நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இருந்தாலும் சேதாரத்தை கொஞ்சம் கம்மியா தான் பண்ணிருக்கோம், இன்னொரு 400 அடி சேர்த்து அடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொன்னதும் போலீஸ்காரன் எல்லாம் கொலகேஸ்ல உள்ள போகணும்னு பாக்குறீங்களா, பேசாம உட்காருங்க நான் கொஞ்ச நேரம் பாட்டை கேட்கிறேன். பாட்டை போட்டு விட்ட குடும்பக்கு யோ போலீஸ இது செம்ம பாட்டியா, சவுண்ட் அதிகமா வை, நாங்களாம் செம்ம வைப்பு மோட்ல இருக்கோம், போடியா பாட்டுன்னு சொன்னதும் இந்த பாட்டுக்கு இவங்க எல்லாரும் சும்மா செம்மையா வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது வேற விஷயம். இருந்தாலுமே டக்குன்னு அங்கிருந்து கட் பண்ணி ஃபிளாஷ்பேக்கு போக, அந்த காலத்துல ஒரு செம்ம குத்து பாட்டுக்கு இவங்க எல்லாம் டான்ஸ் ஆடுறதுக்காக செம்மையா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் தான் பிராக்டிஸ் பண்றாங்க, நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னு அவளுக்கும் தெரியல இவங்களுக்கும் தெரியல. இதையெல்லாம் பார்க்க பார்க்க நம்ம சுஜிக்கு ஒரு பக்கம் செம்ம காண்ட் ஆகுது. இவ என்னன்னா ஜாலியா கத்திக்கிட்டு செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருக்க, சுஜியை தவிர எல்லாருமே இவளை பார்த்துட்டு என்ஜாய் பண்றாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்டதுக்கு நான் என்னடி பண்றது எனக்கு டான்ஸே வர மாட்டேங்குது, நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று ஆடுறேன்னு சொன்னதும் அப்படி நான் இங்கிருந்து வெளியே போயிரு, உன்ன மாதிரி ஒரு ஜோக்கரை வச்சுட்டு டான்ஸ் காம்படிஷன் எல்லாம் கலந்துக்க முடியாதுன்னு சொன்னதும் இவங்க எல்லாரும் என்னடியாச்சு உனக்குன்னு சண்டை போடுறாங்க. ஆனா இவ என்னன்னா அவ பாட்டுக்கு கோச்சுக்கிட்டு சன்னி ஆகுது பன்னி ஆகுது உங்கள்கிட்ட சூப் புண்டு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை, இவளுக்கு ஏன் ஆரம்பத்துல இருந்து நம்மள பிடிக்கல, தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு நேரம் அவனோட வீட்டுக்கே போயிடுறாங்க. இப்போ உனக்கு என்னதான் வேணும், இங்கிருந்து போறியா இல்ல அடிச்சு வரட்டுவான்னு கேட்டதும் என்ன ஆனாலும் சரி நான் இங்கிருந்து போக மாட்டேன் எனக்கு உண்மையான காரணம் தெரியணும்னு சொன்னதும் அந்த நேரத்துல வீட்டுக்குள்ள இருந்து இவனோட அம்மா வராங்க. ஓ நீங்க தான் சுஜியோட ஃப்ரெண்டா, சூப்பர் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம்னு சொன்னதுக்கு சொல்ல போனா அவங்க என்னமோ நார்மலா தான் பேசுவாங்க. ஆனா திடீர்னு சுஜி பயங்கரமா கத்தி நீங்க என் சித்தி அவ்வளவுதான், நீங்க ஒண்ணு என் அம்மா இல்ல அப்படின்னு கோச்சுக்கிட்டு உள்ள போனவன் ஒரு கோட்டை எடுத்துட்டு வந்து இவளுக்கும் கொடுத்து பாடி போகலாம்னு இழுத்துக்கிட்டு போயிடறா. இவங்க அப்படியே போய் ஒரு கையேந்தி பவன்ல உட்காந்து பேசும்போது தான் தெரியுது இவளோட சித்தி இருக்காங்க பாத்தீங்களா, அவளும் நம்ம ஹீரோயினோட ஊரும் ஒண்ணு. அதனால தான் இவளை பார்க்கும் போதெல்லாம் செம்மையா நம்ம சுஜிக்கு விரியேறி இருக்கு. பார் இப்ப கூட எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, சும்மா என்ன வெறுப்பேத்தாதன்னு சொன்னதுக்கு ஹீரோயின் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கே அப்படின்னு சொன்னதும் எது ரொம்ப பிடிச்சிருக்கா ஏன்னு கேட்டா நீ தான் ரொம்பவே அழகா இருக்கே அதனால தானே சொன்னதும் இவளுக்கு ஒண்ணும் புரியல. ஆக்சுவலி என்னோட பழைய ஸ்கூல்ல இருக்கிறதுல நான் தான் அழகான பொண்ணு, ஆனா நான் இங்க வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என்னை விட நீ தான் ரொம்ப அழகா இருக்க, ஃபியூச்சர்ல நீ ஒரு பெரிய ஸ்டாரா வருவ அப்படி இப்படிலாம் சொன்னதும் ஒரு மாதிரி ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகுதுன்னு வைங்களேன். இது கூட பரவாயில்லைங்க, இது வரைக்கும் சுஜி வந்துட்டு டெரர் பீஸாவே இருந்துட்டு ஒருத்தி உண்மையை சொல்லிட்டா அதுவும் மனசார நம்மள ஒருத்தி விரும்புறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே திட்டு அழக ஆரம்பிச்சு நீ எந்த அடி அழகா இருக்கிறேன் ரெண்டு பேரும் பாரி பாரி கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருப்பாங்க பாருங்களேன். ஐயோ ஐயோ அதுவும் 4 மணி நேரத்துக்கு உட்காந்துக்கிட்டு பாட்டுக்கு கதறு கதறு கதறிக்கிட்டு இருக்காங்க, என்னடா கதறு பார்த்தா தான் குடிச்சு விட்டு போதையில உளறிக்கிட்டு இருக்குதுங்க. மறுநாள் கரண்ட் சிச்சுவேஷன், அதாவது நம்ம கரண்ட் டைம்ல எனக்கு வரும்போது ஹீரோயின் ஹாஜுனை பாக்குறதுக்காக உள்ள வந்தா அவளுக்கு ஊசி போறதுக்காக பயங்கரமா மல்லு கட்டிட்டு இருக்காங்க, அவளுக்கு சாக போறன்னு தெரிஞ்சு போச்சு தானே. அதுக்கப்புறமும் எதுக்கியா ஊசி அது இதுன்னு போட்டு என்ன சாவடிக்கிறீங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுதான் தொலைங்களேன்னு சொன்னா ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அப்படி எல்லாம் விட்டுருவாங்களா என்ன, அதனால இவள புடிச்சு மல்லு கட்டி ஊசி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினால கொஞ்சம் கூட தாங்க முடியல. அதன் பிறகு ஹீரோயினும் ஜாங்மியை சேர்ந்துகிட்டு இன்னொருத்திய பார்க்க போனா அவளோட
அவளோட நிலைமை அதுக்கும் மேல மோசமா இருக்கு. அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கானா, சின்ன வயசு ஆசை மாதிரியே ஒரு சலூன் தாங்க ஆரம்பிச்சிருக்கா. ஆனா தொடர்ச்சியா நிறைய பிரச்சனைகள் வர நிறையவே கடன் வாங்கி இதுவுமே கட்ட முடியாம அவனோட சலூனியே இழந்துகிட்டு இப்போ ஒரு பார்ல மோசமான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஜாங்மி இவ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது, வாடி போகலாம்னு சொன்னதும் ஹீரோயின் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு தானே ஃப்ரெண்டுன்னு நாம இருக்கோம், வாடி பேசலாம்னு அவகிட்ட போய் பேசினா அவளும் இவங்களை பார்த்த சந்தோஷத்துல உள்ள தாங்க கூட்டிகிட்டு போறா. நான் இவங்களோட ஓனர் இருக்குது பாத்தீங்களா, அதாங்க இந்த பாரோட ஓனர். அது வந்து சீக்கிரமா கஸ்டமர் கூட்டிகிட்டு வரலன்னா அப்புறம் உனக்கு சம்பளம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கத்திவிட்டு போக, இது எல்லாத்தையும் கேட்ட ஹீரோயின் இதுக்கு மேல நீ இங்க வேலை செய்யக்கூடாது, ஒழுங்கா வெளியே வந்துரு அப்படின்னு அந்த ஓனருக்கு நிறைய பணத்தை கொடுத்து நான் உனக்கு ஒரு புது வேலையை பார்த்து தரேன், இதுக்கு மேல நீ கண்டிப்பா சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னதுமே அவ்வளவு ஒப்பாரி வைக்கிறாங்க. என்ன பண்றது, வாழ்க்கையில எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கத்தானே செய்யும். அதன் பிறகு ஹீரோயின் ஹாஜினம் பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா அவ இவளை கூப்பிட்டு பக்கத்துல படுக்க வச்சுக்கிறா. அது மட்டும் இல்லைங்க, இவ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு கண்ணுல தண்ணி மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு. கூடமே அவ இன்னமும் ஒரு பார்சல் கொடுக்க என்ன இதுன்னு வீட்டுக்கு போய் திறந்து பார்த்தா ஒரு சிடி ஒண்ணு இருக்கு. அதுல பாக்கணுமே, சின்ன வயசுல இவங்க எல்லாரும் ரெக்கார்ட் பண்ண வீடியோ தான் அது. அதை இன்னைக்கு வரைக்குமே பத்திரமா வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் நான் இந்த மாதிரி ஆக போறேன், நான் அந்த மாதிரி ஆக போறேன், நான் இந்த மாதிரி ரைட்டர் ஆக போறேன் அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்க்க பார்க்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் ஆனந்தம், இன்னொரு பக்கம் தாங்க முடியாத கண்ணீர். அதுல இருந்து பிளாஷ்பேக் அப்படியே கண்டினியூ ஆக ஹீரோயின் அந்த ரூமுக்குள்ள இருந்து வெளியே வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த மொரட்டு குரூப் இருக்குது பாத்தீங்களா, அதோட லீடர் வந்து இவளை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிடுறா கொஞ்ச நேரத்துக்குள்ள. இருந்தாலுமே இப்போதைக்கு இவளை எதுவும் பண்ணாம விட்டுட்டு போக இதை பொறுத்துக்க முடியாது ஹீரோயின். கிளாஸுக்கு வந்து அவளோட கையில ஏதோ ஒரு சீட்டை கொடுத்துட்டு போக இல்ல பின்னாடி வர சொல்லி எழுதிருக்கோம். சரி இவ தனியா தான் வருவான்னு பார்த்தா ஒரு படையோட கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. ஆனா ஹீரோயின் கொஞ்சம் கூட பயப்படாம எதிர்த்து நிக்க உடனே இவங்க எல்லாரும் இவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடிச்சா கூட பரவாயில்லைங்க, ஏய் ட்ரெஸ் கழட்டுங்கடி, இன்னைக்கு இவளை ஃபுல்லாவே வீடியோ எடுத்துருவோம்னு சொன்னதும் அவளுக்கு போய் ட்ரெஸ் கழட்ட ஆரம்பிக்க திடீர்னு நம்ம சுஜா அங்கிருந்து சமகத்தா என்ட்ரி கொடுக்குறாங்க. இவளை பார்த்த உடனே இவங்க எல்லாம் மிரள்றாங்க. என்னடா இவளுக்கெல்லாம் மிரள்றாங்க, நம்ம யோசிக்கும் போது எட்டு லீடர ஒரே உதச்சுப்பிட்டு பக்கத்துல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கொல்லிக்கட்டையை எடுத்து அவளுக்குல ஓட விட்டு என்ன சொன்ன, என் ஃப்ரெண்டோட மூஞ்சில தீய வச்சு ட்ரெஸ் அவுத்துட்டு வீடியோ எடுக்க போறியா, இன்னைக்கு உன் மூஞ்சி எப்படி மாற போகுது பாருன்னு கொல்லிக்கட்டையை அவன் மூஞ்சில வைக்க போக டக்குன்னு ஹீரோயின் வந்து தடுத்துறா. இல்ல வேண்டாம், இது பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப தப்பாயிரும், சொன்ன கையில வேண்டாம்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க என்னடா இந்த பொண்ணு வர நியாயத்துக்கு நல்ல பொண்ணா இருக்கிறாளேன்னு விட்டுட்டு போறாங்க. இல்லனா இன்னைக்கு லீடரோட மூஞ்சி பொசுங்கி போன பஞ்சு முட்டை மாதிரி ஆயிருக்க வேண்டியது. ஜஸ்ட் மிஸ் ஹீரோயினால தப்பிச்சிட்டா. அதன் பிறகு ஹீரோயின் கிளாஸுக்குள்ள வந்ததும் இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடி ஆச்சு, ஏன் ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க பின்னாடியே வாத்தியார் வந்ததும் டக்குன்னு அமைதியா உட்காந்துறாங்க. அந்த டைம்ல லீடரும் உள்ள வந்து அவ பாட்டுக்கு எதுவுமே சொல்லாம போய் உட்காந்துக்க டீச்சர் வந்து இவ்வளவு லேசா திட்ட ஆரம்பிக்கிறாரு. இவ கொஞ்சமா எதிர்த்து பேசினா பரவாயில்ல, அப்படியே கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி டீச்சரையே திட்டி போட இந்த மனுஷன் காண்டுல வெளியே போக சொன்னதும் அவ பாட்டுக்கு பேக தூக்கிட்டு போய் முன்னாடி இருந்த கண்ணாடியை உடச்சு விட்டு போல வெறியில அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இவன் மட்டும் ஹீரோயின் கிட்ட ஏதாவது சேட்டை பண்ணிருந்தான்னு வைங்கள ஹாஜுன் அட்டி பொலந்திருப்பாங்க. அதன் பிறகு இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துக்கு ட்ரிப்பு போயிருப்பாங்க போல, அதாவது ஸ்கூல் ட்ரிப்பு மாதிரி. அந்த இடத்துல நம்ம ஹானு வந்திருக்க, ஹீரோயின் அவனை வரைஞ்சிக்கிட்டு இருக்கா. இது அப்படியே பிளாஷ்பேக் முடிஞ்சு கரண்ட்ல வந்தா ஹீரோயின் ஏதோ கிளப் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கா. சரி இங்க எது கூட வந்திருக்கான்னு பார்த்தா அந்த டிடெக்டிவ் கிட்ட சொல்லி பர்சனலா ஒருத்தனை கண்டுபிடிக்க சொன்னால அது வேற யாரும் இல்ல நம்ம ஹான தான். அப்படியே பிளாஷ்பேக்ல பாக்கும்போது தான் தெரியுது இந்த பெயிண்டிங் அவங்க கிட்ட பர்சனலா கொடுத்து அவங்க கிட்ட காதல சொல்லலாம்னு வந்திருப்பா போலங்க. ஆனா அந்த பையிலும் தனியா தான் உட்கார்ந்திருக்கான். அந்த இடத்துக்கு திருதுப்புன்னு வந்த சுஜா இவ இங்க என்ன பண்றான்னு இவ பாத்துக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் முத்தம் கொடுத்துக்கிறாங்க. சோ அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஹால அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதை நினைச்சு பார்த்த ஹீரோயின் வயசான ஹான் கிட்ட எதுவுமே சொல்லாம இந்த பெயிண்டிங்க மட்டும் கொடுத்துட்டு போக இவ யாரு என்னன்னு கூட இவனுக்கு தெரியல. இவன் அந்த கவரை பிரிச்சு பார்த்துட்டு பெயிண்டிங்க பார்த்ததுமே இது ஹீரோயின் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு உடனே வெளியே வந்து பாக்குறான். ஆனா இவ எந்த பக்கம் போனானே தெரியல. அட இதை விட ஒரு அட்டகாசமான சீன் என்ன தெரியுமா, ஹீரோயின் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த காட்சியை பார்த்துட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்க அதே இடத்துக்கே நம்ம பெரிய ஹீரோயின் வருவா பாருங்க. செம்ம ஒரு டச்சிங் அது. அதாவது சின்ன ஹீரோயினும் பெரிய ஹீரோயினும் ஒன்னா சந்திக்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு. பெரிய ஹீரோயின் குட்டி ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்றானா பாத்துக்கோங்களேன், நல்லா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு இந்த சீன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்படியே பிளாஷ்பேக் கண்டினியூ ஆக இவங்களோட ஸ்கூல்ல ஏதோ ஆனுவல் டே ஃபங்க்ஷன் போலங்க. அதுக்காக எல்லாரும் பயங்கர கலகலப்பா பயங்கர ஜாலியா இருந்துகிட்டு இருக்க ஹீரோயின் மட்டும் சுஜாவை ஒரு மாதிரியாவே பாத்துக்கிட்டு இருக்கா. ஏன்டி என்னாச்சு, ஏன் அப்படி பாக்குற, இன்னைக்கு ரொம்ப வினோதமா நடந்துக்கிறியே ஏன்னு கேக்கும் போது ஒன்னு இல்லைன்னு அப்படியே மழிப்பிடுறான். அதன் பிறகு ஹீரோயின் சோகமா போய் கேன்டீன்ல உட்காந்து இனிமோ குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது
திடீர்னு அந்த லீடர் வந்துடுறாங்க. சொல்ல போனா இப்போதைக்கு இவ தான் வில்லி. அன்னைக்கு எந்த ட்ரெஸ்ல அடி வாங்கிட்டு போனாலும் அதே ட்ரெஸ்ல இருக்க, ட்ரெஸ் கூட மாத்தல, இவ மேல செம்ம கப்படிக்குது. ஆக மொத்தம் இவளை பத்தி யோசிச்சு யோசிச்சு சைக்கோத்தனமா மாறி திரும்ப வந்திருக்கா. அதுவும் அவ கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறன்ற பேர்ல என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க. இவளோட ஃப்ரெண்டே யாரு, வில்லியோட ஃப்ரெண்டே பார்த்துட்டு டைரக்டா போய் நம்ம ஆளுங்க கிட்ட விஷயத்த சொன்னதும் அவங்க எல்லாரும் டைரக்டா டக்குன்னு இங்க வந்துடுறாங்க. இவங்களை பார்த்ததும் ஏய், உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேக்கட்டுமா, என்கிட்ட இல்லாதது அப்படி என்னடி ஸ்பெஷலா இவகிட்ட இருக்குது. இப்ப நானும் ஒரு சன்னிதான் லூசு மாதிரி பேசிட்டு இருக்க ஹாஜுன் வந்து ஒரே அடிதாங்க டேபிள புட்டுக்கிட்டு உள்ளூரா. உடனே வில்லியோட ஃப்ரெண்ட்ஸே வந்து தடுத்தாலும் அவங்கள தள்ளி விட்டுட்டு இவ சைக்கோத்தனமா நின்னுகிட்டு இருக்க, நம்ம ஹாஜுன் உள்ள புந்து அட்டி புலக ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு எல்லை தானே, எல்லைய மீறும் போது அட்டி இழுத்துற வேண்டியதுதான். இந்த சண்டையை பாத்துக்கிட்டு இருந்த நம்ம சுஜா இந்த பக்கம் உள்ள வந்து நிக்க, வில்லி தெரியாதனம இவ மேல சாஞ்சதும் இவளை பார்த்துட்டு ஓ நீயான டக்குனு என்னமோ பண்ண ஒட்டுமொத்தமா எல்லாருமே அரண்டு போய் நிக்கிறாங்க. என்னடா ஆச்சு, என்னடா பண்ணான்னு பார்த்தா கையில வச்சிருந்தா பாத்தீங்களா பாட்டில், அது உடஞ்சு போன பிசி இவ கையிலேயே இருந்திருக்கு. அதை வச்சு நம்ம சுஜாவோட மூஞ்சில கோட போட்டுட்டா. ஒரு மிகப்பெரிய மாடலா வர வேண்டிய மூஞ்சியை இந்த மாதிரி ஒரு கோட போட்டதும் இவ பயங்கரமா கத்த ஆரம்பிக்க நம்ம பொண்ணுங்களும் சேர்த்து அலற ஆரம்பிச்சிடறாங்க. சோ இந்த பிரச்சனை ஸ்கூலுக்குள்ள பயங்கரமா போய் நம்ம ஆளுங்களை பிடிச்சி ஆட்டி வேலு வேலு வெளுத்து போடுறாங்க. இந்த வயசுல உங்களுக்கு ரவுடிசமா, உங்களால ஒரு பொண்ணோட முகம் போச்சுன்னு அட்டி செம்ம இழையில இருக்கிறாங்க. இந்த கூத்து இங்க மட்டும் இல்ல, வீட்டுக்கு போய் நம்ம ஹீரோயினுக்குள்ள செம்ம அட்டி விழுவுது. அந்த நேரம் பார்த்து புரட்சியாளனா போன அவங்க அன்னகாரம் திரும்பி வந்து நான் மிகப்பெரிய தப்பு செஞ்சுட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, அவனையும் அப்படியே கட்டி அணைச்சுக்கிறாங்க. பின்ன வீட்டை விட்டு வெளியே போடனா சொல்ல முடியும். ஹீரோயினா அங்கிருந்து அழுதுகிட்டே நேரா சுஜாவோட வீட்டுக்கு வந்ததும் எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. இவ போய் ஹாஜுனை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்க, அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு கவலைப்படாத, நாம எல்லாருமே இங்கதான் இருக்கோம், நம்ம எல்லாருக்குமே அவளுக்காக நிப்போம், நம்ம மறுபடியும் ஒன்னா சந்திக்கிறோம், நம்ம எப்பவுமே பிரிய மாட்டோம் அப்படின்னு அன்னைக்கு சத்தியம் பண்றாங்க எல்லாரும் சேர்ந்து. இதோட பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோயின் அவ புருஷங்கார ஏர்போர்ட்ல இருந்து ரிசீவ் பண்ணி கார்ல போயிட்டு இருக்கும் போது இவளுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா நம்ம ஹாஜுன் இறந்து போயிட்டா. சரி எல்லாரும் அங்க போயிட்டு ஓனு ஒப்பார வச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா ஜாலியா உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பாருங்களேன் என்னத்த சொல்ல இருந்துக்கலாம், அம்மா தாய் குழந்தைங்களா, இது இறுதி அஞ்சலி, இனிமோ இறுதி சுற்று படத்துக்கு வந்த மாதிரி ஜாலியா படுத்திருக்காங்க பாருங்களேன். சோ இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துடுறாங்க நம்ம சுஜாவை தவிர. சரி அவளை இப்படிதான்டா கண்டுபிடிக்கிறது, நம்ம ஆளுங்க நியூஸ் பேப்பர்ல ஒரு போஸ்டர் ஒன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது சன்னியை சேர்ந்த எல்லாரும் இங்க வந்து அசம்பிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்தோட அட்ரஸையும் கொடுத்துருக்காங்க. சோ இவங்க எல்லாரும் ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹாஜுன் விரும்புறதே அதுதானே, எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு. அதனாலதான் அவளோட இறுதி சடங்குக்கு வந்து அவ பாக்குற மாதிரியே இவங்க எல்லாரும் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல புதுசா ஒரு கேரக்டர் வர யாரான்னு பார்த்தா இந்த மனுஷன் தான் நம்ம ஹாஜுனோட லாயர். அம்மா நீங்க தான் சன்னி குரூப் சேர்ந்தவங்களா, உங்க எல்லாருக்கும் ஹாஜுன் மெசேஜ் வச்சிருக்காங்கன்னு சொன்னதும் என்னடா இது புதுசா இருக்குதுன்னு நம்ம பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்குமே நம்ம ஹாஜுன் தானே லீடரா இருந்தா, இதுக்கு மேல லீடரா இருக்க போது நம்ம ஹீரோயின் அப்படின்னு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சிருக்கா. அடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சிருக்கான்னு வைங்களேன். அதாவது நம்ம சாக போறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினையும் சந்திச்சதுக்கு அப்புறம் அவ தானே இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து எல்லாரையும் அசம்பிள் பண்ணி இவ கூட பேச வச்சு ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்திருக்கா. அதனாலதான் இவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்ற விதமா அந்த டென்டிஸ்டோட பொண்ணு இருக்கிற பாத்தீங்களா, அவளுக்கு நிறைய பணத்துல பேங்க்ல டெபாசிட் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஜாங்மி இருக்கா, அவளோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போக சொல்லியிருக்கா. அந்த இடத்துல இவளுக்கு தேவையான இன்சூரன்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கா. அது இல்லாம ஒருத்தி வீடு இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப மோசமான நிலைமையில பார்ல வேலை செஞ்சு இருந்தா பாத்தீங்களா, அவளுக்காக ஒரு அபார்ட்மெண்ட்டையே எழுதி வச்சிருப்பா பாருங்க, அவளால தாங்க முடியல. இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிருக்காங்க. தானோ ஒண்டி கேட்ட நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை என்னதான் பண்றதுன்னு இவங்களுக்காக செலவு பண்ணிருக்கா பாருங்க, அதுதாங்க உண்மையாலுமே நட்பு அப்படின்றது. சொந்தக்காரன் நாளைக்கு என்னத்தை வந்து நம்மள நொட்ட போறான், இந்த ரெண்டு மாசம் இவ இருந்த சந்தோஷத்தை வேற யாராலையும் கொடுத்துருக்க முடியும்னு நினைக்கிறீங்க, நட்பை தவிர வேற யாராலையுமே கொடுக்க முடியாது. அட இது கூட பரவாயில்லைங்க, இந்த உலகலையும் உலகலையாக போறன்னு ஒருத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால அவளை கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டி புகழ்ந்து எழுதிருப்பா பாருங்க, அதெல்லாம் சத்தியமா நம்ம வாயாலெல்லாம் சொல்ல முடியாதுங்க, அந்த அளவுக்கு மரண பகமா இருக்கும். அது மட்டுமே இல்ல, ஹாஜுன்னு ஒரு ஆசை ஒண்ணு கேட்டு இருக்கா. என்னடா ஆசைன்னு பார்த்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து சின்ன வயசுல ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்க பாத்தீங்களா, அதே பாட்டுக்கு இவங்க எல்லாரும் இப்ப டான்ஸ் ஆட சொல்லி கேட்கவும் உங்களுக்கு எல்லாம் அந்த ஸ்டெப் ஞாபகம் இருக்குதா, இருந்தாலும் வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம்னு அந்த லாயர் இருந்தா பாத்தீங்களா, அவன் மேலேயே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட யாரு பத்த பிள்ளையோ இந்த இடத்துல கோட்டு ஸ்டாண்டா மாறி நின்றுட்டு இருக்கான். அப்புறம் என்ன, இவளுக்கு எல்லாரும் பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு இருக்க, சும்மா சொல்லக்கூடாதுங்க, எல்லாருமே சூப்பர்
சூப்பரா ஆடுறாங்க. அதாவது தான் ஃப்ரெண்டோட கடைசி ஆசையை தான் அவன் கண்ணு முன்னாடியே தான் நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்க. இதுல என்னதான் அவன் இறந்து போன சோகம் அப்படின்னு இருந்தாலும் அவ சந்தோஷமா இறந்து போயிருக்கா அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். இவங்க எல்லாரும் ஆடி பாடி சந்தோஷமா முடிச்சிட்டு இந்த பக்கம் பார்க்க புதுசா ஒரு கேரக்டர் ஒன்று வந்து நிற்குது. யாரான்னு பார்த்தா இது நம்ம சுஜா தாங்க ஹீரோயின். அவளை பார்த்து சிரிக்க இவங்க எல்லாருமே அப்படியே சின்ன வயசுக்கு போக எல்லாருமே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. இதோட படமும் முடியுது. இப்ப சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. என்னதான் இதுல சோகங்கள் இருந்தாலும் சோகம்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா சொல்லி அவங்க பட்ட சந்தோஷத்தை மட்டும் அதிகமா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா. உண்மையாலுமே எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த வீடியோவை பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னு வைங்களேன் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்களை மாதிரியே மத்தவங்களும் பார்த்து சிரிக்கட்டும்.